ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கண்டென்ட்டில் தான் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது நான் முதல்வன் திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் கூட ஒரு இதை பற்றி ஒரு ஐடியா இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு டவுட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குற மாதிரி, ஏன்னா காலேஜ் டீட்டெயில்ஸு, காலேஜ் கோர்சஸ், அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கலான்னு இருந்தோம். பட் பார்த்திங்கன்னா, நம்ம முதல்வன் திட்டத்தில் பார்த்திங்கன்னா அதை பற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ தான் செக் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றியும், இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம் தான். பேரண்ட்ஸு, பப்ளிக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நியூஸ் தான். அதில் பார்த்திங்கன்னா இப்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. அதனால் வந்து எல்லாமே ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. ஒரு சில விஷயங்களை மட்டும் இப்போ பார்ப்போம். அடுத்து பார்ட் ஒன், பார்ட் டூ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் பாருங்கள். இதுதான் ஹோம் பேஜ். இதில் எம்இசன் அதெல்லாம் வந்து அந்த ஸ்கூலில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கான லாகின் ஐடி. இந்த பக்கம் புதிய நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்க அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா, நேற்று கூட அந்த அப்டேட் இல்லை, 18ஆம் தேதி 21ஆம் தேதி இல்லை, 22ல தான் வந்திருக்கு. இந்த 31 மே இந்த யூனிவர்சிட்டிஸில் பார்த்திங்கன்னா RUHS ராஜஸ்தான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் அதோடய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய வேக்கன்ஸ், அந்த அடுத்து கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ்லாம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நிறையா வந்துகிட்டு இருக்குது. இது அடுத்து பார்த்திங்கன்னா கெரியர் கைட்லைன்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ப்ளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அந்த பேரண்ட்ஸுக்கு, டீச்சர்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 140 பக்கத்துக்கு மேலே போகுது. அதில் பார்த்திங்கன்னா எல்லா நியூஸும், அதாவது அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், என்னென்ன காலேஜில் என்ன கோர்ஸ் இருக்குது, என்ன கோர்ஸுக்கு என்ன வேல்யூ, அந்த மாதிரி டீட்டெயில்ஸு, பேரண்ட்ஸுக்கான கைட்லைன்ஸு, அப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸ் டீட்டெயில்ஸு, இந்த இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஹோம் பேஜ். இதில் அடுத்து பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே இப்போ தான் அப்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 4 பிக்சர்ஸ் தான் அப்டேட் ஆகிருக்கு, இன்னும் வந்து 2 பிக்சர்ஸ் அப்டேட் ஆகலை. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நியூஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கீழே பார்த்திங்கன்னா நிறையா வந்து பேஜஸ் கொடுத்துருக்காங்க. படிப்புகள்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இப்போது என்னென்ன படிப்புகள் இருக்குது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கல்லூரிகளோட லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்தெந்த கல்லூரியில் எவ்வளோ ஃபீஸு, படிப்பு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நுழைவுத் தேர்வு பற்றி இது டீட்டெயில்ஸு, இதில் பார்த்திங்கன்னா கல்வி உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கான தகவல் கொடுத்துருவாங்க. இது கல்வி கடன் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. இது வேலைவாய்ப்பு பற்றி தகவல் இதெல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ட் ஒன் பார்ட் டூவாக பார்த்துக்கலாம். தனித்தனி செப்பரேட்டாக ஒன்றுமே பார்த்திங்கன்னா நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது, அதனால் அதை ஓப்பன் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த கீழே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, 10 லாக் ப்ளஸ் அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி பயில தயாராக உள்ளனர், அவர் தம் கனவு பயணத்திற்கு உடனடியாக உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துட்டு கீழே வந்து 3 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மக்களோட பங்களிப்புக்காக இந்த இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வழிகாட்டியாக அப்படின்னு கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா இதில் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அந்த ப்ளஸ் டூ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். போகுது. இது வழிகாட்டி பதிவு கூடியும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, மின்னஞ்சல் முகவரி இதெல்லாமே கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து, இது வந்து சோசியல் சர்வீஸ்னால் இதுக்கு எந்த விதமான சேலரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கைட்லைன்ஸ் கைட் பண்ணுறவங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் ஒன்லி 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து 1 ஹவர் 2 ஹவர் அந்த கைட் பண்ணுறதுக்கான ஒரு ஹவர்ஸ் ஒதுக்குவாங்க ஒரு ஒரு ஸ்கூலில். அப்போ போயிட்டு உங்களோட ஐடியாஸ் அண்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான பேஜ் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயில் வரும். அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷெடியூல் போட்டு கொடுப்பாங்க. இதை ஃபில் பண்ணுறதா அடுத்ததில் பார்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு அடுத்து இன்னொரு மொத்தம் வந்து 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொடையாளராக, அதாவது உங்களால் முடிஞ்ச வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பேஜ் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் அந்த ஃபண்டு வந்து கொடுக்கலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இதுதான் அந்த இதோடது. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு, உங்களோட ஃபுல் நேமு, மின்னஞ்சல் முகவரி,
அலைபேசின்னு தொகை எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து நேஷனாலிட்டி நாட்டினம் உங்களோட அட்ரெஸ்ஸு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கான ஃபண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேக்ஸில் வந்து ரிலீஃப் கொடுப்பாங்க. வரி விலக்கு ரசீது தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது கொடுப்பாங்க. நீங்கள் இதுக்கான சோர்ஸ் ஃபைல் கொடுப்பாங்க, நீங்கள் ஃபண்டு கொடுத்ததுக்கு அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு டேக்ஸ் பண்ணுறப்போ கிளியர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக எந்த மாவட்டத்தில் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. இல்லைனா நீங்கள் மொத்தமாகவும் கொடுத்துக்கலாம். இது ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னா இது அடுத்த பேஜ் போயிடும். அடுத்து இன்னொரு பேஜ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நிறுவனங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்டில் இருப்பாங்க. பட் அதுக்கான வழி வந்து ஓரளவுக்கு கிடைக்காமல் இருக்கும். எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு, பெரிய கம்பெனிஸ் பெரிய நிறுவனங்கள்னால் ஒரு டைரெக்டாக போய் பெரிய இடத்த வந்து ரீச் பண்ணிடுவாங்க, அவங்களால சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் சின்ன சின்ன நிறுவனங்களில் வந்து அவங்க பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கும், கொஞ்சம் அமௌண்ட்டு செலவு பண்ணலான்னு. பட் அதுக்கு டைரெக்டாக எந்த விதமான காண்டாக்டும் இருக்காது. அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறுவனத்தோட சின்ன நிறுவனமாக இருந்தாலும் சரி, அவங்களோட நிறுவனத்தோட பேர், முகவரி, மின்னஞ்சல் முகவரி, தொடர்பு கொள்ள வேண்டிய நபர், அவங்களோட நபரின் பதவி, அலைபேசி எண், இதெல்லாமே நீங்கள் கொடுத்துடணும். நிறுவனத்தோட முகவரி, அஞ்சல் குறியீட்டு எண், இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஃபண்டு கொடுக்க விரும்புகிறீங்களோ, அதாவது இந்த கம்பெனியில் எவ்வளோ கொடுக்க எவ்வளோ செலவு பண்ண விரும்புகிறீங்களோ அதை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான சப்போர்ட்டிங்ஸை கொடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு முன் தொடக்கமாக வந்து இதை அறிவிச்சிருக்காங்க. இதோட படிப்படியாக பார்த்திங்கன்னா இதோட டெவலப்மெண்ட் இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பேரண்ட்ஸுக்கு, சொசைட்டியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சர்க்கிளில் கொண்டு வந்துட்டு கவர்மெண்ட்டை வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது நான் முதலமைச்சர் திட்டத்தோட இன்ட்ரொடக்ஷன். நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டெவலப்பாக பார்ப்போம். இன்னும் வந்து நிறையா ரெஃபர் பண்ணிட்டு நிறையா பாயிண்ட்ஸோட வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஎன் ஃபெலோஷிப் போஸ்டிங் கெடுக்கிறாங்கள அவங்களுக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய விஷயத்துலலாம் இதுவும் வரும். ஸோ இதையும் கொஞ்சம் வந்து ஒரு கைட் பண்ணிக்கங்க. இதை பற்றி தான் கேட்டிருக்காங்க, அதனால் பற்றி இதை இந்த நியூஸ்லாம் வந்து கவர் பண்ணிக்கங்க. இதை பற்றி கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. Thank you, friends.